வணக்கம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள பல்வேறு எல் வடிவ பக்க வாய்க்கால்களை சுமார் 1,92,00,000 ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான் குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள பல்வேறு எல் வடிவ பக்க வாய்க்கால்களை சுமார் 1,92,00,000 ரூபாய் செலவில் திரும்ப கட்டும் பணியினை துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவன அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ரோமில் சிங் டாங், செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் கோகுல கிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார். சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தின் சார்பாக கோவில் குருக்களுக்கு குடியிருப்புகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தின் சார்பாக கோவில் குருக்களுக்கு குடியிருப்புகள் வழங்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுவை முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏ ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குடியிருப்புகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் கோவில் குருக்களிடம் குடியிருப்புக்கான சாவியை வழங்கினார். முன்னதாக கோயில் சார்பாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பெரியவர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் பிசிஎஸ் அதிகாரிகள் 21 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் பிசிஎஸ் அதிகாரிகள் 21 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி புதுவை அரசின் சுற்றுலாத்துறை இயக்குநர் பிரியதர்ஷினிக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பதவியும்,
தொழிலாளர் துறை இயக்குனர் YLN ரெட்டி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இயக்குனராகவும் காரைக்கால் ஆட்சியர் முகமது மன்சூர் மாநில வரி கூடுதல் ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிறை ஐஜியாக இருந்த ரவிதீப் சிங் சாகர் டெல்லி புதுச்சேரி விருந்தினர் இல்லம் உள்ளிருப்பு ஆணையராகவும் பள்ளிக்கல்வி இயக்குனர் ருத்ரகவுட் தொழிலாளர் துறை இயக்குனராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆளுநரின் தனி செயலரான மாணிக்க தீபனுக்கு தொழிலாளர் துறை ஆணையர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை செயலர் சுந்தரராஜனுக்கு வனத்துறை துணை செயலர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநில தேர்தல் ஆணையத்தில் சிறப்பு அதிகாரியாக பணிபுரிந்த ரத்னகோஷ் கிஷோர் சௌரே நிதித்துறை துணை செயலாளராகவும் விஜிலன்ஸ் சார்பு செயலரான கண்ணன் சிசிடி கூடுதல் செயலாளராகவும் ஊரக வளர்ச்சியை கவனித்த ஜான்சன் காரைக்கால் துணை ஆட்சியராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். சிவில் சப்ளை இயக்குனர் சக்திவேலுக்கு உள்ளாட்சித்துறை இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி ஓஎஸ்டி உதயகுமார் துறைசார் விசாரணை பிரிவுக்கும் போக்குவரத்து துணை ஆணையர் சத்தியமூர்த்தி சாராய வடி ஆலையின் நிர்வாக இயக்குநராகவும் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. நிதித்துறை துணை செயலாளர் கோவிந்தராஜன் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் பொறுப்பு கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அமன் சர்மா உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநராகவும் வடிசாராய ஆலை நிர்வாக இயக்குநர் சச்சிதானந்தம் காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநராகவும் சுகாதாரத்துறை துணை செயலாளராக பணியாற்றிய புனித மேரி மீன்வளம் கூட்டுறவு கிராமப்புற வளர்ச்சி துணை செயலாளராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். வைசாக் பாகி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும் பிசிஎஸ் பயிற்சி அதிகாரி சுத்தேந்தர் சிங் கிராமப்புற வளர்ச்சி திட்ட செயல் அலுவலராகவும் சாங்கி பத்தேரியா மாஹே நகராட்சி கமிஷனராகவும் துவிச் கோயல் ஏனாம் நகராட்சி கமிஷனராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான ஆளுநரின் உத்தரவை அரசின் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா பிறப்பித்துள்ளார். ஆதி புஷ்கர விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து வசதி பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருதல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விளேனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுறை ஸ்ரீ கங்கவரக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஆதி புஷ்கர விழா வரும் 22/4/2023 அன்று தொடங்கி 3/5/2023 வரை நடைபெறுகிறது. இவ்விழாவினை சிறப்பாக நடத்துவது தொடர்பான கூட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், அரசு செயலர்கள் திரு உதயகுமார், திரு ஜவஹர், திருமதி முத்தம்மா, காவல்துறை கூடுதல் தலைவர் திரு ஆனந்த மோகன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு சத்தியமூர்த்தி, சுற்றுலாத்துறை இயக்குநர் திருமதி பிரியதர்ஷினி, போக்குவரத்து ஆணையர் டாக்டர் சிவகுமார், இந்து அறநிலைத்துறை ஆணையர் திரு சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஆதி புஷ்கர விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து வசதி, பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருதல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் முத்திரையர்பாளையம் பகுதியில் நாளை சொத்து வரி சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாளை முத்திரையர்பாளையம் முத்திரையர் மேல்நிலைப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் 8வது குறுக்கு தெருவில் உள்ள விநாயகர் கோயிலில் வீட்டு வரி குடிநீர் கட்டணம் வசூல் முகாம் நடக்கிறது. முத்திரையர்பாளையம் தர்மபுரி தனபால் நகர் கல்கி நகர் மேரி உழவர்கரை அரும்பார்த்தபுரம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பிச்சை வீரன்பேட் வசந்தம் நகர் சண்முகா நகர் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் வரி நிலுவைத்தாரர்கள் வரி செலுத்தலாம். அதுபோல் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்டு அனைத்து வார்டுகளில் உள்ளவர்கள் 2022-2023 வரையிலான காலத்துக்கு வரி செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கை தவிர்க்க வேண்டும். மேலும் வரி செலுத்துவோர் ஆன்லைன் மூலம் lgrams.py.gov.in என்ற முகவரியிலும் மற்றும் டெபிட் கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகர் பகுதியில் சாக்கடையில் சிக்கிய நாயை மனிதாபிமான அடிப்படையில் மீட்ட புதுச்சேரி தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர்.
புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகர் பகுதி அருகே வாய்க்கால் ஒன்று உள்ளது. மழைநீர் வடிகால் வாய்க்காலில் தற்போது சாக்கடை நீர் ஓடி வருகிறது. இந்நிலையில் அடிபட்ட நாய் ஒன்று சாக்கடையில் விழுந்து அங்கிருந்து மேலே ஏற முடியாமல் இரவு முழுவதும் தவித்து வந்தது. இதனை அருகில் உள்ளவர்கள் பார்த்து புதுச்சேரி தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இறக்கும் தருவாயில் உள்ள நாயை மனிதாபிமானம் அடிப்படையில் மீட்டு வெளியே விட்டனர். நாய் இறக்கும் தருவாயில் இருந்த போதிலும் நாயை கழிவுநீரிலிருந்து வெளியே எடுத்து விட்டு சென்ற அவர்களை அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டினர். புதுச்சேரியில் இந்த ஆண்டு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, சேதராப்பட்டு கரசூரில் 750 ஏக்கர் நிலம் உள்ளது. அங்கு புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும், முழு அளவில் நல்ல முறையில் திட்டமிட்டு மத்திய அரசின் அனுமதியுடன் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த ஆண்டு நடத்தப்படும் என தெரிவித்தார். மேலும், கடந்த காலங்களில் நடந்ததில் சில கசப்பான உண்மைகள் உள்ளன. இப்போது கூடுதல் சலுகைகள் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம். தொழில் முதலீட்டாளர்களிடம் சில எதிர்பார்ப்புகள் உள்ளது, அவற்றை செய்து தருவோம் என்றார். மதகடிப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் புதியதாக மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபோனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளி வளாகத்தை சுற்றி 87.75 மீட்டர் அளவிற்கு புதிதாக மதில் சுவர் கட்டுவதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் ஒருங்கிணைந்த கல்வி மற்றும் அரசு நிதி மூலம் 10,71,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் துவங்க சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், சிறப்பு கட்டிட செயற்பொறியாளர் மாணிக்க வாசகம், உதவி பொறியாளர் கஜலட்சுமி, பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் கருணாகரன், பள்ளி தலைமை ஆசிரியர் வச்சலா மற்றும் ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரசு துறை வாரியங்களில் பெற்ற கடனை திருப்பி வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல வாரியம் மூலம் கல்வி மற்றும் தொழிலுக்கு தற்போது கடன் வழங்கப்படாத நிலையில் அதனை மீண்டும் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார், மீண்டும் கடன் வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும், இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் அதிகாரிகள் பயனாளிகளிடமிருந்து கடன் நிலுவைத் தொகையான 72 கோடி ரூபாயை வசூல் செய்து கொண்டு வருகிறார்கள் என்றும், இந்த வாரியம் நல்ல நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது, ஆனால் கடந்த ஆட்சியில் எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் என்றார். மேலும், கால்நடைகளுக்கான அவசர ஊர்தி ஒன்று பயன்பாட்டில் உள்ளது. மேலும், 3 நடமாடும் அவசர ஊர்திகள் வாங்க மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. விரைவில் நிதி பெற்று நடமாடும் ஊர்திகள் வாங்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றார். ராகுல்காந்தியின் எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு உண்ணாவிரதம் இருந்த மாநில துணைத் தலைவர் அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை நள்ளிரவில் கைது செய்தனர். பிரதமர் மோடியை அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல்காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது வயநாடு எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்து பாராளுமன்ற செயலர் உத்தரவை வெளியிட்டுள்ளார். இந்த தகவல் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியினரை அதிர்ச்சியை ஏற்படுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில், ராகுல் காந்தியின் எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்ததை கண்டித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் அனந்தராமன் உள்ளிட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் திடீரென புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு நள்ளிரவில் அமர்ந்தனர். தகவல் அறிந்து தொண்டர்கள் வரத் தொடங்கியதால் உஷாரான போலீசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அனந்தராமன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து கடற்கரை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையை மூடி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இஸ்லாமியர்கள் புனித ரமலான் நோன்பு திறப்பையொட்டி புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்கள் புனித ரமலான் நோன்பு திறப்பையொட்டி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அல்லாவினால் ஆசிர்வதிக்கப்பட்ட புனித ரமலான் மாத நோன்பு புதிய நம்பிக்கையையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும். உங்கள் நோன்பு கால பிரார்த்தனைகள் அனைத்தும் அல்லாவின் ஆசிர்வாதங்களால் நிறையட்டும் என கூறியுள்ளார். நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 1,249 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நாடு முழுவதும் புதிதாக 1249 கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளது. சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கையானது 7927 உயர்ந்துள்ளது. கர்நாடகா மற்றும் குஜராத் மாநிலத்தில் தலா ஒரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,05,316 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் இணையதள தகவலின்படி நாடு முழுவதும் 220.65 கோடி கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிபோதையில் ரகளை செய்து தமிழக காவலர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் காவலர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் காவல்நிலைய 8 மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் மாலை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரி எல்லையான கன்னியக்கோவில் 4 முனை சந்திப்பு பகுதியில் குடிபோதையில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் பொதுமக்களை பார்த்து ஆபாசமாக திட்டிக் கொண்டிருந்தார். அங்கு சென்ற போலீசார் அந்த நபருக்கு தண்ணீர் வாங்கி கொடுத்து குடிக்கச் செய்தனர். தண்ணீரை குடித்த அவர் போலீசாரை பார்த்து ஆபாசமாக திட்டி திடீரென தாக்குதலில் ஈடுபட்டார். அவர் குடிபோதையில் இருப்பதை அறிந்த போலீசார் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைக்க முயற்சித்தனர். ஆனாலும் அந்த நபர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் அந்த நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர் கடலூரை அடுத்த கீழ் பூவாணிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஜனார்த்தனன் என்பதும் இவர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. இதுகுறித்து கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. விசாரணையில் ஜனார்த்தனன் குடிபோதையில் புதுச்சேரி போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனால் குள்ளஞ்சாவடி முதல் நிலை காவலர் ஜனார்த்தனனை பணியிடம் நீக்கம் செய்து எஸ்பி ராஜாராமன் உத்தரவிட்டுள்ளார். குடிபோதையில் ரகளை செய்த காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் சக காவலர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.